வணக்கம் இந்த ஃபஸ்ட்டு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒய் டூ ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்ன காரணத்துக்காக இந்த பங்கு சந்தை இயங்குது எதுக்காக இந்த பங்கு சந்தை இயங்கிகிட்ருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த விஷயத்தை பார்க்கும்போது நம்மள மாதிரி சில சிலர் வந்து அளித்த பதில்கள் இருக்குது இல்லைங்களா அந்த பதிலை இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா முதலீடு செய்ய அப்படியா பங்கு சந்தை வந்து முதலீடு செய்கிறதுக்காக தான் ஏங்குதா ஆமாம் அதுவும் ஒரு பதில் தான் இன்னொருத்தர் சொல்கிறாரு பணக்காரனாக அப்படியா ரிச் ஆகிறதுக்காக பங்க பங்கு சந்தை ஏங்குதா ஆமாம் அதுவும் உண்மை தான் பங்கு சந்தையால் ரிச்சும் ஆக முடியும் ப்ராப்பராக கற்றுக்கணும் சரி அவங்கள விடுங்க நம்மளோட மனசில் என்ன இருக்குது உங்கள் மனசில் என் மனசில் என்ன இருக்குது பங்கு சந்தை அப்படின்னா நம்ம முதல்ல மனசில் என்ன வரும் ஆப்வியஸாக நம்மளோட முன்னாடி இருந்தவங்க இது வரைக்கும் சொன்னதை வச்சு பார்க்கும்போது நம்ம மைண்டில் ஃபஸ்ட்டு வர்றது லாஸ் ஆயிருமோ அந்த பயம் இருக்கும் அதை விடுங்க ஒரு தொழிலாக நமக்கு ஃபஸ்ட்டு பிஸ்னஸ்னு ஒன்று ஞாபகம் வரும் இல்லை ட்ரேடிங் வாங்குறது விற்கிறது இல்லைன்னா சூது கேம்பிளிங் கேம்பிளிங்காக ஒன்றும் கிடையாதுங்க லக்கில் சம்பாதிக்கிறவங்க அதாவது இதனோட அடிப்படை தெரியாமல் இது எங்க எப்ப எங்கே வாங்குகிறோம் எப்போ விற்கிறோங்கிறது எதனால் வாங்குகிறோம் விற்கிறோன்றது கரெக்டாக தெரியாமல் ஒரு தோராயமாக பண்ணுறவங்க அடுத்தவங்க சொல்கிறது கேட்டு செய்கிறவங்க மெசேஜ் சர்வீஸ் வருது எஸ்எம்எஸ்ஸை பார்த்து ஆர்டர் போடுறவங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது அது கேம்பிளிங்னு சொல்லுவோம் அது ஒரு நேரம் உங்களுக்கு கொடுக்கும் பத்து நேரம் உங்கள்டருந்து பணத்தை எடுத்துரும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம மைண்டில் வரும் சரி நம்ம இப்போ கான்செப்ட்குள்ளே போவோம் ஏன் பங்கு சேர்ந்து ஏங்குதுன்றத பார்க்குறதுக்கு இது நான் ஒரு அடிப்படையிலேருந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸோட சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் உதாரணத்துக்கு வச்சுக்குவோம் நமக்கு ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன விஷயங்கள் தேவைப்படும் நிறைய விதமான ரிசோர்சஸ் அடிப்படை தேவைகள் இருக்குது இல்லைங்களா ஒரு பில்டிங் வேணும் லேபர்ஸ் வேணும் ரா மெட்டீரியல்ஸ் வேணும் மிஷினரிஸ் வேணும் ஒரு காய்கறி தொழிலே வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு காய் வச்சு விற்கிறதுக்கு ஒரு கடை வேணும் வாங்கிறதுக்கு ஒரு ம முதலீடு பணம் வேணும் அதை வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு வேணும் பேஸ்கெட் வேணும் பக்கெட் வேணும் அந்த மாதிரி ஒரு ஒரு தொழிலுக்கும் ஒரு விதமான இது இருக்குது தேவைகள் இருக்குது அப்போ இந்த எல்லா தேவைகளுக்கும் முக்கியமான ஒரு தேவை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மணி பணம் ஸோ பணம் ஒரு ம ஒரு ரிசோர்ஸ் மட்டும்தான் மற்ற எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியது இப்போ பணம் இருந்ததுன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம் இல்லை பில்டிங் வாங்கிடலாம் வேலைக்கு ஆள் ரெக்ரூட் பண்ணிடலாம் ரா மெட்டீரியல்ஸ் வாங்கிடலாம் மிஷின்ஸ் வாங்கிடலாம் எல்லாமே வாங்கிடலாம் ஸோ அல்டிமேட் சோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் வந்து மணி தான் சரி பணம் எங்கேருந்து வரும் நமக்கு தொழில் ஆரம்பிக்க ஒன்று நம்ம வேலைக்கு இருந்தோம் அப்படின்னா நம்ம சேவிங்ஸ் பண்ணி வச்சுருப்போம் இல்லை ரொம்ப காலமாக பணம் சேர்த்துக்கிட்டு இருந்துருப்போம் நம்ம ஃபேமிலியில் இருக்கிற சேவிங்ஸை வாங்கியிருப்போம் இல்லை சின்ன சின்ன லோன்ஸ் ஏதாவது போடுவோம் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் கிட்ட கடன் வாங்குவோம் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட வாங்குவோம் அந்த பணம் போதுமா ஆஃப்கோர்ஸ் நம்ம தொழில் அது நம்ம தொழிலோட அளவை பொறுத்துது சரி ஏன்னா எனக்கு இப்போது ஒரு டவுட்டு இப்போ நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சட்ட உற்பத்தி பண்ணுற ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சுருக்கீங்க ஒரு நூறு த ஒரு நாளைக்கு உங்கள் கெப்பாசிட்டி வந்து ஒரு நூறு சட்டை செய்ய முடியும் இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆர்ட்ரு கொடுக்குறேன் எனக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் சட்டை ஆர்டர் வேணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக தொழில் பெருக்கும் போது லாபம் பெருகும் அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது என்னோடய கொஸ்டின் என்னென்னா இப்போ இருக்கிற அதே ரிசோர்ஸ் பீப்பிள் ரிசோர்ஸஸை வச்சு இந்த ப்ரொடக்ஷன் கொடுக்க முடியுமா கண்டிப்பாக முடியாது ஆயிரம் சட்டை செய்யணும்னா அதுக்கேற்ற மிஷினரிஸ் வேணும் அதுக்கேற்ற லேபர்ஸ் வேணும் அதுக்கேற்ற இடம் வசதி வேணும் எல்லா ரிசோர்ஸஸுமே எக்ஸ்பேண்ட் ஆகும் இல்லைங்களா அப்போது அதிக லாபம் எடுக்கணும்னா இந்த ரிசோர்ஸஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக நமக்கு அதிக பணம் தேவைப்படும் அப்போ ஆசை திரும்ப என்ன வரும் அப்படின்னா பணம் அதிகமாக இருந்ததுன்னா இந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் அதிகமாக நம்ம இது பண்ண முடியும் இப்போ பணத்துக்கு நம்ம எங்கே போவோம் அடிப்படையாக நம்ம மைண்டில் வர அடுத்த விஷயம் பேங்க்கில் லோன் கேட்போம் நம்ம தான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்குமே நம்மளோட ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு பேங்க்கு லோன் கேட்போம் இப்போ போய் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ட்ரா ரெக்கார்டை பார்ப்பாங்க ஒருவேளை நீங்கள் நியூ பிஸ்னஸ் மேனாக அப்போ தான் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் பண்ணிகிட்டு இருக்க பிஸ்னஸ் மேனாக இருந்தால் செக்யூரிட்டிக்கு ஏதாவது கேட்பாங்க நான் ஒரு நான் ஜுவல்லோ இல்லை லேண்ட் டாக்குமெண்ட்ஸோ இந்த மாதிரி எதாவது வச்சு உங்கள் ட்ராக் ரெக்கார்ட்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க லோன் கொடுப்பாங்க அது எதுக்காக இவ்வளோ விஷயங்கள் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க செக்யூரிட்டிக்காக பார்க்குறாங்க பிகாஸ் அவங்களுக்கு இது பிஸ்னஸ் இல்லைங்களா பேங்க்ஸ் ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செவன் பர்சன்ட் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இப்போ நம்ம வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பணம் போடுறோம் அதுக்கு நமக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா வருடாந்திர வட்டியாக ஏழு பர்சன்ட் கொடுக்குறாங்க நம்ம கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுற அதே ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பண்ணத்தை நமக்கு பன்னெண்டு பர்சன்ட் வரைக்கும் வட்டி வச்சு அவங்க லோனாக கொடுக்குறாங்க இதுதான் அவங்களுக்கு லாபம் பிகாஸ் அவங்களுக்கு அதுதான் பிஸ்னஸ் யாருமே லாபம் இல்லாமல் தொழில் பண்ண மாட்டோம் இல்லையா ஸோ நம்மளை மாதிரி ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட அவங்க வாங்குற ஏழு பர்சன்ட் வட்டிக்கான அந்த ஃபிக்ஸட் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டை நம்மக்கிட்ட பிஸ்னஸ் லோனாக கொடுக்குறாங்க பிஸ்னஸ் லோனில் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதிக வட்டி கொடுக்க முடியும் ஏன் அப்படின்னா பிஸ்னஸ்லாம் அதிக லாபம் பார்க்குறாங்க அதனால் தொழில்களுக்கு தான் அவங்க பிஸ்னஸ் லோனுக்கு அதிக வட்டி வச்சு கொடுக்குறாங்க நீங்கள் மற்ற லோன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லோன் எப்போவுமே வட்டி ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதாவது நம்ம இருந்து ஏழு பெர்சென்ட்டுக்கு எடுத்து நமக்கே பன்னெண்டு பர்சன்ட்டு கொடுக்குறாங்க இது அவங்களோட தொழில் எவ்வளோ தருவாங்க அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது இல்லைங்களா சும்மா நம்ம கேட்குற ஒரு கோடி ரூபா கேட்குறோம் ஒரு கோடி கொடுத்துருவாங்களா அதுக்கு நம்ம எவ்வளோ கேப்பபிள் நம்மக்கிட்ட என்ன செக்யூரிட்டி இருக்குது நம்மளோட பிஸ்னஸோட கெப்பாசிட்டி எவ்வளோ நம்மளால் எவ்வளோ திரும்ப கொடுக்க முடியும் நம்ம எவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம எவ்வளோ ட்ரான்ஸாக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் சிபில் ரெக்கார்டு ஏதாவது இருக்கா இதுக்கு முன்னாடி நம்ம லோன் ஏதாவது வாங்கி அடைக்காமட்டிருக்கோமா செக்கு பவுன்ஸ் ஏதாவது ஆயிருக்கா இஎம்ஐ ஏதாவது பவுன்ஸ் ஆகிருக்கா அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அவங்க அனலைஸ் பண்ணிவிட்டு கடைசியாக தான் நமக்கு லோனை சேங்ஷன் பண்ணுவாங்க அதுவும் நம்ம கேட்ட அமௌண்ட்டு பெரும்பாலும் கொடுக்க மாட்டாங்க சரி ஒரு பேசிக்காக பிஸ்னஸ் பண்ணிங்க ஒரு பெரிய ஆர்டர் வந்துடுச்சு லோன் வாங்குனீங்க அடுத்த பிஸ்னஸில் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கீங்க இப்போ இன்னும் வளர்ச்சிங்க உங்களுக்கு வேறு லெவலில் பெரிய பெரிய ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு ம பெரிய கம்பெனியாக வளர ஆரம்பிச்சிட்டோம் அந்த மாதிரியான ஆர்டர்ஸ் இந்த எடுத்துட்டோம்னா நம்ம இந்தியா லெவலில் ஒரு வேர்ல்டு லெவலில் ஒரு பெரிய கம்பெனி ஆகிடலாம் ஆனால் பா அதை வளர்க்குறதுக்கு பணத்துக்கு எங்கே போகிறது அப்போ நம்ம யாருக்கிட்ட போவோம் அப்படின்னா பப்ளிக் கிட்டே போவோம் என்ன சொல்கிறீங்க பப்ளிக் கிட்டையா பப்ளிக் கிட்டே நம்ம டேரா டேரெக்டாக போக முடியாது நமக்கு பப்ளிக்கிட்டேருந்து பணம் வாங்கணும் அப்படின்ற டிசைட் பண்ணுறதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்டாக் புக் ப்ரோக்கர் மூலியமாகவோ ஒரு கம்பெனி மூலிமாவோ பப்ளிக்கிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்னா ஐபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் மூலயமா பணத்தை திரட்டுவாங்க இது என்ன பண்ண அதாவது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஓ அப்படின்னா கம்பெனி வந்து இப்போ நான் இப்போ நான் ஒரு கம்பெனி நடத்துகிறேன் நான் வந்து நான் வந்து நூறு பர்சன்ட் ஷேர் வச்சுருக்கேன்னு வச்சுக்கங்க நூறு பர்சன்ட் ஷேரும் நான் தான் வச்சிருக்கேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் ஒரு அஞ்சு பர்சென்ட்டை வந்து ஐபிஓவில் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னா பப்ளிக்காக ஆஃபர் பண்ணுவேன் அப்போ அந்த என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அஞ்சு பர்சன்ட் அஞ்சு சதவீதம் வந்து பப்ளிக் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஷேர்ஸாக வாங்குவாங்க அப்போ கம்பெனி எப்படி ஆயிடும் அப்படின்னா நைன்ட்டி ஃபைவ் வந்து என்னோடய ஈக்விட்டி அஞ்சு பர்சன்ட் வந்து பப்ளிக்கோட ஷேர் அப்படி ஆகிடும் ஸோ அந்த அஞ்சு பர்சன்ட் ஐபிஓன்னு ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணி போடுவாங்க ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு கால இடைவெளி கொடுப்பாங்க அந்த பீரியடுக்குள்ளே யார் யாரெல்லாம் ஐபிஓக்கு அப்ளை பண்ணுறாங்களோ அப்படி அவங்களாம் அதை அப்ளை பண்ணலாம் அதை அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண பிறகு அந்த கம்பெனியாக அதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சுருப்பாங்க அதெல்லாம் ஸ ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி இவங்களுக்குலாம் இருக்குன்னு அவங்க அளவு அனௌன்ஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த ஷேரை அலோகேட் பண்ணுவாங்க இது என்ன ஆகிடும்னா ஐபிஓ வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகும் அதுக்கப்புறமா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி குமார் கம்பெனி அப்படின்னா அந்த குமார் கம்பெனி வந்து ஸ்டார் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆகும் இது இன்னும் தெளிவாக நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஓ அப்போ பங்கு சந்தைன்னா பணம் திரட்டுறதுக்கா ஆமாம் கண்டிப்பாக பங்குச்சந்தை பணம் திரட்டுறதுக்காக தான் முதலீடை அதிகரிக்கிறதுக்காக முதலீடு அதிகரித்துன்னா லாபம் அதிகரிக்கும் லாபம் அதிக அதிகரிச்சிதுன்னா நீங்கள் இப்போது ஐபிஓ மூலிமா யார் ஷேர் ஹோல்ட் போனீங்களோ உங்கள் கூட அவங்க லாபத்தை பகிர்ந்துக்குவாங்க இவ்வளோ தான் ஷேர் மார்க்கெட் ரொம்ப அடிப்படையாக சிம்பிளாக சொல்லணுன்னா இவ்வளோ தான் இதுக்குள்ளே இருக்கிற டெக்னிக்கல் விஷயங்களை தான் நிறைய நம்ம பார்க்க போகிறோம் ஓகே பங்குச் சந்தைன்னு பார்க்கும்போது ரெண்டு விதமான மார்க்கெட் இருக்குது ஒன்று பிரைமரி மார்க்கெட்டு ரெண்டாவது வந்து செகண்டரி மார்க்கெட் அதாவது முதல்ல தர மார்க்கெட்டு ரெண்டாம் தர மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம் பிரைமரி செகண்ட்ரி முதல் தர மார்க்கெட்டுங்கிறது தான் இந்த ஐபிஓ அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டர்மாக வந்து உங்கள் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பேர் தான் ஐபிஓ அதாவது கம்பெனியோட ஷேரை வாங்கி வச்சுக்கிறீங்க அதை பின்னாடி ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழித்து வைக்கலாம் நீங்கள் அப்போ அடுத்த மாதமே கூட வைக்கிறீங்கறது உங்கள் இஷ்டம் லாங் டேர்மில் கொடுக்கும்போது ஏன்னா ஐபிஓ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி அமௌண்ட்டில் ஆஃபர் பண்ணுவாங்க பத்து ரூபாய்க்கு ஆஃபர் பண்ண கம்பெனிகள்லாம் இருக்குது அப்போ பத்து ரூபாய்க்கு ஆஃபர் பண்ணமோ பத்தாயிரரூபா கொடுத்து வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆயிரம் ஷேர் இன்றைக்கி அந்த மாதிரி ஆயிரம் ஷேர் வாங்கி வச்ச கம்பெனி வந்து இன்றைக்கி வந்து எட்டு கோடி பத்து கோடியாக மாறி இருக்கிற கம்பெனிகள்லாம் நிறையா இருக்குது நம்ம பின்னாடி பார்க்கலாம் அதெல்லாம் ரெண்டாம் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்சது அதாவது ஷ காலையில் ஓப்பன் பண்ணுவாங்க மார்க்கெட்டை நம்ம வாங்குவோம் விற்போம் இதுதான் விஷயம் இல்லைங்களா ஸோ நம்ம இந்த வீடியோ இந்த ஸ்லைடு முடிஞ்சோன்னா நம்ம வெப்சைட்டை பார்க்கலாம் இப்போ என்ன இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மெயின் மார்க்கெட் இருக்குது பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி பிஎஸ்சினா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு என்எஸ்சினா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு பிஎஸ்சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பழசு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து புதுசு டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டோட கிட்டத்தட்ட தொண்ணூற்றைந்து சதவீதத்துக்கு சதவத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வால்யூமோட ட்ரேட் நடக்கிற ஒரு மார்க்கெட்டு மார்க்கெட் டெய்லி காலையில் ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகி மூன்றரை மணி வரைக்கும் நடக்கும் ஓகே இப்போது இதை சம்மரி பண்ணுவோம் இதை பார்ப்போம் ஃபைனலாக இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ அப்போ ஃபைனலாக வந்து பங்கு சந்தைனா பணம் பெருக்கிறதுக்கா அப்போ கடைசியாக பார்த்தா பங்கு சந்தை பணத்தை பெருக்கிறதுக்கும் பணம் திரட்டுறதுக்காகவும் ஆமாம் அதுக்காகவும் தான் ஓகே பங்கு சந்தையில் வந்து ரிஸ்க் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது ரிஸ்க் இல்லாத பிஸ்னஸ் எங்கே இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது இதை ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு முறையான விதத்தில் செய்யும் போது கண்டிப்பாக அதை வந்து லாபகரமாக மாற்ற முடியும் இல்லைங்களா ஸோ இப்போது என்ன வெப்சைட்டை பார்க்கலாம் நீங்கள் என்ஐசி இந்தியா டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா மார்க்கெட் டேட்டா அப்படின்னு இருக்கும் இங்கே ஈக்குவிட்டி அண்ட் எஸ்எம்இ மார்க்கெட் இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டோட இன்னைக்கு விலை என்ன டீட்டெயில்ஸ் இதெல்லாம் இந்த இதை பற்றி நம்ம க்ளீனாக பார்ப்போம் பின்னாடி பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி நிஃப்டி ஃபிஃப்டி டாப் ஃபிஃப்டி ஸ்டாக்ஸு அடுத்த ஃபிஃப்டி ஸ்டாக்ஸு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எனர்ஜி பேஸ்டு செக்டார்ஸ் கம்பெனி ஃபினான்ஷியல் செக்டார் கம்பெனிஸோட ஸ்டாக்ஸு அப்புறம் பேங்க் செக் பேங்கிங் செக்டார்ஸ் சொல்றது இந்த மாதிரி நிறைய இருக்கு எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக இந்த சாப்டர் வரும்போது பார்ப்போம்